வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த புஷ்அப் எமோட்டை எடுக்கிறதுக்காக வந்து மார்னிங் ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் வீடியோவும் வந்து போட்டேன், ரீஸ்டோர் த கலர்ஸ் அப்படின்ற அந்த ஈவெண்ட்டு. நிறைய பேர் அந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகலை ப்ரோ, இந்த மாதிரி எரர் மெசேஜ் வருது, அது எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது, எப்படி அந்த புஷ்அப் எமோட்டை நான் எடுக்கிறது, அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி வந்து எரர் காமிக்குது, எப்படி இந்த ரீஸ்டோர் த கலர்ஸ் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த புஷ்அப் எமோட்டை எடுக்கிறது, எல்லாத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி எரர் ஏன் வருது அப்படின்னா, ஃபைட் ஃபார் கலர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ தான் வரும். இந்த ஃபைட் ஃபார் கலர்ஸ் ஈவெண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா சென்டரில் வந்து ரெயின்போ அப்படின்னு போட்டு முடிச்சு முடிச்சா இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன், அதுக்கான லிங்க்கை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. ஏன்னா அந்த கெல்லியோட பிக்சர் இருக்குல்ல, பிளிங்க் ஆகுதுல்ல, அது ஒவ்வொரு முடிச்சுமே ஒவ்வொரு மிஷன்ஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு மிஷனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கடைசியாக வந்து ஒரு பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். என்ன மிஷன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணணும், அஞ்சு எனிமியை வந்து சாவடிக்கணும், இது ரெண்டாவது முடிச்சு. மூணாவது முடிச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் கொடுத்துருப்பாங்க. மூணாவது மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஆர் மோட்ல வந்து 7 நிமிஷம் வந்து உயிரோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிஆர் மோட்ல வந்து ஒரு பூயா அடிக்கணும், ஒரு பூயா அடிச்சிங்கனாலே வந்து போதும். அதுக்கு அடுத்த மிஷன் என்ன அப்படின்னா 2000 டேமேஜ் வந்து எடுக்கணும் எனிமியை வந்து சுட்டு. அதுக்கு அடுத்த மிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சிஎஸ் மோட்ல வந்து 2 டைம் வந்து வின் பண்ணணும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸை வந்து 5 டைம் வந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னாலே இது எல்லாமே வந்து அன்லாக் ஆகிடும். அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எரர் மெசேஜ் வராது, நீங்கள் வந்து அந்த ட்ரூ கலர் ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரூ கலர் ஈவெண்ட்டும் ரீஸ்டோர் த கலர் ஈவெண்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு அந்த புஷ்அப் எமோட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் நீங்கள் நம்மளாலும் பரவாயில்ல, இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃபே காமிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு கேம் ப்ளே பண்ணி அந்த மிஷன் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன், இருங்க. ஸோ நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த மேட்ச்லாம் நான் உங்களுக்கு காமிக்கலாம், ரொம்ப டைம் ஆகும். அதனால் அந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மிஷன்ஸையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ரெயின்போ மிஷன்ஸை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்கான எல்லா ரிவார்ட்ஸும் எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, 28ஆம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். 28ஆம் தேதி நமக்கு வந்து மெயில் பாக்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த பண்டிலையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்அப் எமௌண்ட் எடுக்கிறதுக்கான அந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான், இந்த ரெயின்போ பேத் இருக்குல்லையா அதில் ஒவ்வொரு மிஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் கார்டை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டோர் த கலர் அப்படின்ற அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களால் வந்து புஷ்அப் எமௌண்ட்டை எடுக்க முடியும். அப்படி அந்த கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா உங்களால் வந்து புஷ்அப் எமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. சரி, இந்த புஷ்அப் எமௌண்ட்டை எப்படி எடுக்கிறது, அதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்றத பற்றி மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரீஸ்டோர் த கலர்ஸ் ஈவெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்னிங் போட்ட வீடியோ ஃபாலோ பண்ணி எப்படி அந்த இது புஷ்அப் எமௌண்ட்டை எடுக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இதை பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்தது, அதனால தான் சடனாக என்னால் வீடியோ வந்து போட முடியல, நான் வெளில போயிட்டேன். அது இல்லாமல் அந்த மிஷன்ஸ்லாம் வேறு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிப்போச்சு. ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா புஷ்அப் எமௌண்ட் வந்து சூப்பரான ஒரு எமௌண்ட்டு, அது ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க, அது எல்லாருமே வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஸ்டோரில் வந்து ஒரு 600 டைமண்ட் 700 டைமண்ட் கொடுத்து நம்ம இடத்துல டைமண்ட் வந்து புழிஞ்சு விட்ருவாங்க. அதனால் ஃப்ரீயாக கொடுக்கும்போது எல்லாருமே வந்து எடுத்துங்க. நிறைய பேருக்கு இந்த எரர் வருது அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எரர் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டே இருப்போம், அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா.